வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான அடிப்படைகளை கற்றுக் கொடுக்கறது தான் இந்த வீடியோ. ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அடிப்படை தேவைகள் என்னென்ன, இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய தேதிக்கு இந்தியாவோட மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 140 கோடிக்கு மேலே போயிட்டுருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 50% பேர் இதில் இன்டர்நெட் பயன்பாட்டாளர்கள். அதாவது 70 கோடி மக்களுக்கு மேலே இன்டர்நெட் பயன்பாட்டுக்கு உள்ளாகியிருக்கிறாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 70 கோடி பேருமே உங்களுக்கான கஸ்டமர்ஸ் தான். உங்களுக்கான கஸ்டமர்ஸ் இந்த 70 கோடி பேருக்கு உள்ளே தான் இருக்காங்க. இந்த கொரோனா பீரியடில், இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம அதிகம் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் பிஸ்னஸ். எத்தனையோ தொழில்கள் இந்த லாக்டவுனில் முடங்கி கிடந்தாலும் நல்லா பணம் பார்த்த தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் தான். அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை எப்படி நேர்த்தியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவை ஒரு கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷன். இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப் வச்சுருக்கணும். இது மிகவும் அடிப்படை தேவை. அடுத்தது ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான பொருளை சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். அந்த பொருள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதா, உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சர்வீஸ்ன்னு வரும்பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். பாட்டு கிளாஸ் எடுக்கலாம், மேக்ஸ் கிளாஸ் எடுக்கலாம், இல்லை நீங்கள் கராத்தே குங்ஃபு கூட ஜூம் மீட்டிங் மூலமாக சொல்லித்தரலாம். எலக்ட்ரிஷியன் இல்லை பிளம்பர் இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்கில்லு தெரிஞ்சாலும் ஆன்லைன் மூலமாக உங்களோட ஸ்கில்லை நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது மூலமாக உங்களோட சர்வீஸை ஆஃபர் பண்ணுறது தான் சர்வீஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது இதுக்கான ப்ரைஸிங்கை செட் பண்ணுறது. நீங்கள் ஒரு பொருள் விற்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கதை வச்சு அந்த கடையிலேருந்து பொருள் விற்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கான பல பேராமீட்டர்ஸ் வச்சுருப்பீங்க. அதாவது உங்கள் கடை வாடகை, நீங்கள் எங்கேருந்து பொருள் வாங்குறீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இப்படி பல விஷயங்களை மனசில் வச்சு தான் அந்த பொருளுக்கான விலையை நீங்கள் செட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேக்கிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்து அந்த பொருளுக்கான விலையை நீங்கள் நிர்ணயம் பண்ணி வச்சுக்கணும். இது அடிப்படையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போகிறதுக்கான முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் நேம். அதாவது உங்கள் கடைக்கு எப்படி ஒரு அட்ரஸ் ரொம்ப முக்கியமோ, இல்லை உங்கள் கடைக்கான பேர் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி தான் இந்த டொமைன் நேம். அதாவது amazon.com, flipkart.com மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும் இந்த டொமைன் நேம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் டிஷர்ட்ஸ் விற்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு சூப்பர் டிஷர்ட்ஸ்.com இல்லை சீப் டிஷர்ட்ஸ்.com அந்த மாதிரியான டொமைன் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை சாரீ விற்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி காஞ்சிபுரம் சாரீஸ்.com, காட்டன் சாரீஸ்.com இந்த மாதிரியான நீங்கள் எந்த பொருள் விற்கிறீங்களோ அந்த பொருளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு டொமைன் நேமை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு டொமைன் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது .com செலக்ட் பண்ணலாம், இல்லை .in செலக்ட் பண்ணலாம். .com அப்படின்றது நீங்கள் உலகம் முழுக்க பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஆன்லைனில் அப்படின்னா .com, இல்லை நீங்கள் ஒரு நாட்டில் மட்டும் உங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கான டொமைன் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியாவில் பண்ண போகிறீங்க அப்படின்னா .in, சூப்பர் சாரீஸ் .in, காஞ்சிபுரம் சாரீஸ் .in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டொமைன் நேமை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய நேரம் செலவு செஞ்சு ஒரு நல்ல டொமைன் நேமை செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்தது உங்கள் கடைக்கான ஒரு வெப்சைட், அதாவது உங்கள் தொழிலுக்கான, உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு வெப்சைட். எந்த டொமைன் நேம் வச்சுருக்கிறீங்களோ அந்த டொமைன் நேமை கொண்டு ஒரு வெப்சைட் உருவாக்கணும். வெப் டிசைனிங் கம்பெனிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 5000 10000, 15000, 20000 சொல்லிட்டு நீங்கள் எந்த மாதிரியான வெப்சைட் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வெப் டிசைனர்ஸ் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்பவும் அடிப்படை. அடுத்தது கொரியர் பார்சல் பண்ணணும் இல்லைங்களா உங்களோட ப்ராடக்ட்ஸை, அதுக்காக லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் கூட நீங்கள் ஒரு டைப் வச்சுக்கணும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஃபெடெக்ஸ், ப்ளூ டாட், டெலிவரி இந்த மாதிரியான லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த இடத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அங்கே அவங்களுக்கு பிக்கப் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் கூட ஒரு டைப் வச்சுக்கிறது. இப்போ எல்லாம் தயாரானதுக்கப்புறம் ரொம்பவுமே முக்கியமான விஷயம்
உங்களோட வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறது. நீங்கள் வெப்சைட் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆப் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸை இத்தனை கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான முக்கியமான விஷயம் ப்ரொமோஷன் தான். அதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் கை கொடுக்குற ஒரு டூல் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ப்ரொமோஷன். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக உங்களோட வெப்சைட்டை நீங்கள் இத்தனை கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த சோஷியல் மீடியா ப்ரொமோஷன். இந்த சோஷியல் மீடியா ப்ரொமோஷனில் பெய்டு மார்க்கெட்டிங்கும் இருக்குது, ஃப்ரீ மார்க்கெட்டிங்கும் இருக்குது. அதாவது ஃப்ரீ மார்க்கெட்டிங்னா நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருப்பீங்க, அதில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் நாலு வரி எழுதி போட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் பார்ப்பாங்க. ஆனால் அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் இருக்கிற பல கோடி பேர் உங்களோட பிஸ்னஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பெய்டு மார்க்கெட்டிங் பண்ணணும். இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே பெய்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், யாராக இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்து உங்களோட வெப்சைட்டோ உங்களோட பிஸ்னஸையோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இது நிச்சயமாக பண்ணால் தான் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பல கோடி மக்கள்கிட்ட போயிட்டு சேர்க்க முடியும். அப்போது உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸ் நடக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸில் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். நிறைய பேர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னாலே ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி எல்லா பொருளையும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி பண்ணுறது தவறு. நீங்கள் எப்போவுமே ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை தொடங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா ஃபர்னிச்சரில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் சாரீ விற்கிறீங்கன்னா சாரீயில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் டார்கெட்டடாக ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு கேட்டகரியில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸை தொடங்கினீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். பின்னாடி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விரிவாக்கம் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்காது. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி தவிர செஞ்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டையோ உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸையோ ப்ரொமோட் பண்ணுறதுல நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தணும். இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது பட்ஜெட்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி ஒரு பொருளை வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ பேக்கிங் பண்ணுறதுக்கு கொரியர் சார்ஜஸ்க்கெலாம் நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுறீங்களோ இதெல்லாம் விட அதிக ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுல இருக்கும். அதாவது சோஷியல் மீடியா ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, பெய்டு மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்இஓ பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கான தொகை தான் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டில் பெருமளவுக்கு ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா உங்களோட பிஸ்னஸை இந்த மாதிரியான பல நூறு கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் தான். உங்களோட வெப்சைட்டோ இல்லை உங்களோட ஆப்போ பல கோடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் தான் உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். உங்களோட பட்ஜெட்டில் பெரும்பகுதியை நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு ஒதுக்கினா மட்டும்தான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிச்சயமாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் பிஸ்னஸ்னு கிடையாது, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் தைரியமாக பண்ண முடியும். ஸோ கலை ஆய்வு பண்ணிக்கணும். அதாவது முதல்ல ஒரு கிரவுண்ட் ஸ்டடி பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் இதுக்கான கஸ்டமர்ஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். தைரியமாக இந்த பிஸ்னஸில் காலடி எடுத்து வச்சா மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிக்க முடியும். முதல்ல நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் பிஸ்னஸில் அடி எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான முயற்சியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் ஐடியாவோட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.